பத்து ரூபாய்க்கு வந்து இங்க வந்து தோசை ஊத்துறாங்க. சோ நம்ம வந்து இந்த பத்து ரூபா தோசை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறோம். ஆனா ரெண்டு தோசை கொடுங்க, சாப்பிட சாப்பிடலாம். பத்து ரூபா தோசை இங்க பாருங்க, பத்து ரூபா தோசைக்கு வெளிச்சிருக்கா? ஓகேவா ஓகேவா? இப்போ பத்து ரூபா தோசைக்கு ஒரு சட்னி ஒரு சாம்பார் வந்து கொடுக்குறாங்க. இந்த வீரம்பட்டினம் திருவிழாவில் வந்து இவங்க கடை போட்டிருக்காங்க. நயனார் மண்டபம்மா? ஆ ஓகே ஓகே. இப்போ வந்து பத்து ரூபா தோசை இந்த திருவிழாவில் வீராம்பட்டினம் திருவிழாவில் வந்து பத்து ரூபா தோசை வந்து சாப்பிட்றோம். சட்னி வந்து வைக்கிறாங்க, சாம்பார் வைக்கிறாங்க. டேஸ்ட் அருமையாக இது மாஸ்டர் அதை டேஸ்ட் எப்படி இது சொல்லுங்க அப்படின்றது. டேஸ்ட் உண்மையுமே நல்லா இது மாஸ்டர், சூப்பராக இருக்கு. உண்மையா சொல்லணும், டேஸ்ட் எப்படி உண்மையா சொல்றேன், உண்மையாவே நல்லா இருக்கு. அம்மா சார் வந்து கேக்குறாரு, உண்மையுமே நல்லா இருக்கு. பத்து ரூபாய்க்கு ஒர்த்து தான் இது. சுட சுடர் இது மா சார். ஸோ டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. எனக்கு சட்னி ரொம்ப பிடிச்சி, இது நல்லா இருக்கு. கார சட்னி திருவிழாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடைகளில் வந்து சாப்பிட்றது எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஜாலியாக இருக்குது. இந்த வெறும் ஆக்சுவலாக என்னென்னா நாளைக்கு தான் வந்து திருவிழா, செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க திருவிழா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், செம்ம ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம்னா கொஞ்சம் ரஷ்ஷாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த திருவிழாக்கு வந்து போகாதவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும் ரஷ்ஷாக இருக்கும்னா போயிருக்கீங்களா அப்படின்னா, இல்லை இது வரைக்கும் போனதில்லை நாங்கள். சரி அதனால் நம்ம வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மையுமே ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது, சூப்பராக இருக்குது. இந்த விழாவில் வந்து நம்ம இருக்கிறது, இந்த திருவிழாவில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருக்க இருக்க கூட்டம் அதிகமாக இணையுது. சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பும், நம்ம சீக்கிரமாக சாப்பிடுவோம்.